இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நீதியினே செயன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்தவமும் குடும்ப வாழ்க்கையும் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி திருமணம் முடிந்த ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதமோ ஆகிவிட்டது, அவர்களுக்குள்ளே பிரச்சனை சண்டை வருகிறது. இப்போது மனைவி சொல்கிறாள், என் கணவன் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை. கணவன் சொல்கிறான், என் மனைவி என்னை புரிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் உளவியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரு குடும்ப வாழ்க்கையிலே ஒரு கணவன் மனைவியை புரிந்து கொள்ள இல்லை மனைவி கணவனை புரிந்து கொள்ள 11 ஆண்டுகள் ஆகுமா. புரிந்து கொள்ள மாத்திரம் நம்ம என்ன செய்கிறோம், பிள்ளைகள் ஃபோனில் பேசி அந்த மேரேஜுக்கு முன்னாடியே செல்ஃபோனை கிஃப்ட் கொடுத்து ஒரே பேச்சு பேசிக்கொண்டு அப்படி புரிஞ்சுக்கிட்டுறாங்களாம். அப்படி பிள்ளைகள் திருமண வாழ்க்கையில் அப்படி புரிந்து கொண்டு அந்த திருமண வாழ்க்கை எங்கே போய் விடுகிறது, நிறைய குடும்பங்கள் விவாகரத்தில் கொண்டு முடிக்கிறது. இந்தியாவிலே கிறிஸ்தவ மதத்தில் பார்த்தீங்கன்னா 100 குடும்பம் இருந்துன்னா அதில் ஒரு 10 குடும்பம் பிரிந்து விடுகிறது, 12 குடும்பம் என்று சொல்லும். 11.7% மக்கள் அதாவது திருமண வாழ்க்கையிலே திருப்தி அற்றவர்களாக விவாகரத்து பெற்று பிரிந்து விடுகிறார்கள். ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை, கணவனுக்கு மனைவியை மனைவியை மனைவிக்கு கணவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதன் மிக முக்கிய காரணம், ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு நியூஸ் ஒரு டிவியிலே நான் பார்த்தேன். ஒரு கணவன் மனைவி இவர்களுக்கு குழந்தை, அவர்கள் மனைவி பிரசவத்துக்காக அம்மா வீட்டுக்கு செல்கிறாள். அந்த சமயம் அந்த மனைவியுடைய தகப்பனார் இறந்து விடுகிறார். இப்போது கணவர் வீட்டிலேருந்து யாருமே வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்போது இந்த மனைவி கணவரோடு பேசுவதை நிறுத்திவிட்டார். கணவர் வீட்டிலேருந்து எந்த ஒரு மொபைலையோ எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் போய்விட்டது. இப்போது குழந்தையும் பிறந்துவிட்டது. இந்த பிள்ளை இவர்கள் குழந்தை பிறந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அப்போது தான் நியூஸ் வருகிறது, கணவர் கொரோனாவில் இறந்து விடுகிறார் என்று. இந்த கணவர் வீட்டிலேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கப்படவில்லை. என் மகள் அவர்கள் எந்த ஒரு உதவியும் இன்றி தனியாக இருக்கிறாள் சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொண்டு அந்த நியூஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிறது. பாருங்க, எவ்வளோ பெரிய உறவு இந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவிலே, கணவன் இறந்த செய்தியை கூட அந்த மனைவிக்கு அறிவிக்கப்படவில்லை. இந்த குடும்பங்களில் எவ்வளோ பிரச்சனை குழப்பங்கள் இருக்கிறது. கணவர் வீட்டிற்கு மனைவி வீட்டிற்குள்ளேயே சண்டை. பாருங்க, ஒரு திருமணத்திற்காக நம்ம ஒழுங்கு செய்யும்போது எப்படி விசாரிக்கிறோம், இது எனக்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு மருமகள், எனக்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு மருமகன் என்று சொல்லி கர்த்த சமூகத்திலே நன்றி செலுத்தி அவ்வளவு சந்தோஷமாக நடக்கிற இந்த திருமணத்தில் சண்டை வருகிறது. காரணம் புரிதல் இல்லை, இரு வீட்டாருக்கும் சண்டை, தலையிடுதல். கணவர் வீட்டார் மனைவி வீட்டார் தலையிடுதலால் அநேக குடும்பங்களில் பிரச்சனை. ஃபோன் கால், மனைவி இன்றைக்கு நடக்கிற எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்வாங்க. நான் இன்றைக்கி என் மாமியார் இப்படி செஞ்சாங்க, என்னுடைய சம்பந்தி இப்படி இப்படி எல்லா காரியத்தையும் சொல்லிவிட்டு இப்போ இவர்கள் ஆலோசனை கொடுப்பாங்க. கணவர் வீட்டார் இப்படியாக குடும்பங்கள் புரிதல் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஒரு குடும்பம், அழகான ஒரு குடும்பம், ஆகஸ் ஒரு ராஜா வஸ்தி குடும்பம் பிரிந்து விடுகிறது. இதற்கு காரணம், மிக முக்கிய காரணம், கோபம். இந்த எஸ்தர் புஸ்தகத்திலே வாசித்து பார்த்தீர்கள் என்றால்,
இந்த ராஜா ஒரு பெரிய விருந்தை ஒழுங்கு செய்கிறார். அந்த விருந்து அவ்வளவு அழகாக, அந்த அந்த பானம், அவங்க குடிக்கிற எல்லா பொருட்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த விருந்து அவருடைய ராஜா அவருடைய அரண்மனையிலே கொண்டாடுகிறார். அதே சமயம் வஸ்தியும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். இப்போ இவர்களுக்கு இருவருக்கும் தெரியாது, இவர்கள் இரண்டு பேருக்கும் தெரியாது, இது தனித்தனியே விருந்து நடைபெறுகிறது. இப்போ ராஜா களிப்போடு இருக்கும்போது பார்க்கிறார், அது சொல்கிறார், வஸ்தியை அழைத்து கொண்டு ராஜ கிரீடத்தை அணிந்து கொண்டு இங்கே வந்து நிற்க வேண்டும் என்று சொல்கிறார். வசனம் சொல்கிறது, எஸ்தர் 1:12, ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடுங்கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். மூர்க்க வெறியினாலே அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இந்த வஸ்தி இந்த ஸ்தானத்தை விட்டு கீழாவா, அவளை தள்ளிட்டு வேறு ஒரு பெண்ணை தேடுகிறான். எல்லாம் நடந்து முடிகிறது, அவளை புறக்கணிச்சாச்சு. இப்போ கடைசியாக ஒரு சம்பவம் நடக்குது பாருங்கள், எண்டிங். 2 பாருங்கள், எஸ்தர் 2:1, இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகஸ்வரவின் உக்கிரகம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். எல்லாம் முடிஞ்ச பிறகு, எல்லாம் முடிஞ்சாச்சு, ரெண்டு பேரும் பிரிஞ்சாச்சு, வஸ்தியும் ராஜாவும் பிரிந்த பின்பு அவள் அவன் உக்கிர கோபம் தணிஞ்ச பிறகு தான் அவன் நினைக்கிறான் இந்த வஸ்திக்கு செய்த காரியத்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம குடும்ப வாழ்க்கையிலையும் கூட அப்படி தான், எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நம்ம பார்ப்போம், ஐயோ இந்த நிலைமை வந்து விட்டதே, பிரிந்த குடும்பத்தை இணைப்பது மிக கடினமாக இருக்கு. காரணம் புரிதல் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா, எங்களுக்குள்ளே ஒரு புரிதலை கொடுங்க சப்பா. கணவர் மனைவி கிடையே இருக்கிற அந்த பிரிவினைகள் மாறணும். எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது. இன்றைக்கு அதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேலையிலையும் கூட எங்களுக்குள்ளே இயேசப்பா கணவன் மனைவிக்கு இடையே ஒரு புரிதலை கொடுங்க இயேசப்பா, ஒரு பிரிவை எடுத்து போடுங்க, ஒரு அன்பை கட்டளையிடுங்க. இந்த நாளிலும் கூட எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. யாரெல்லாம் பிரிந்து இருக்கிறார்களோ, ஒருவேளை பெற்றோர் வீட்டில் 2 பிரிந்து போயிருக்கலாம், பிள்ளைகள் கூட ஏங்கி கொண்டிருக்கலாம் பெற்றோர்கள் பிரிவி நிமித்தம், இந்த வேலையிலே அவர்களை ஒன்றிணைங்கப்பா, ஒரு புரிதலை கொடுங்க இயேசப்பா. எங்களை இயேசப்பா இந்த வேலையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்களை ஆவி ஆத்மா சரித்தமுடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்திக்கிற உரிமையாக்குறேன். மீப்பூர் மூலக்கே கிருப்பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை.